Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. மலேசிய நாட்டின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் உணவு திருவிழா சென்னையில் களைகட்டியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கிரவுண்ட் பிளாசா நட்சத்திர விடுதியில் மலேசிய நாட்டின் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. செப்டம்பர் 4 வரை 10 நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் மலேசிய நாட்டின் பாரம்பரிய உணவு வகைகள் இடம்பெற்றுள்ளன. மலேசியாவிலிருந்து வந்துள்ள 3 மூத்த சமையல் நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் வகை வகையாக உணவுகளை தயாரித்து சுட சுட பரிமாறுகின்றனர். இவங்களோட ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் மாதிரி லைவ் கவுண்டர் டெய்லி 2 லைவ் கவுண்டர் போத்திருக்கும் லஞ்ச்லேயும் டின்னர்லையுமே. அது ஒன்று வெஜ் ஒன்று நான்வெஜ் ஒன்று டெய்லி போயிருக்கும். அப்புறம் சாத்தே வந்து ரொம்ப ஃபேமஸ் இவங்களோடது. அது மாதிரி இவங்களோட லேம் டிஷ்ஷஸ் சிக்கன் டிஷ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது இல்லாமல் ஃபிஷ் ஹெட் சூப் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் வாங்க. அது இல்லாமல் டெசர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனானா ப்ளேஸ் டெசர்ட், நம்ம பனங்கற்கண்ட டெசர்ட், நிறைய டெசர்ட்ஸ் இவங்களே அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது உணவு திருவிழாவாக மட்டும் இல்லாமல் மலேசிய நாட்டின் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் வகையில் அமைந்திருக்கிறது. அந்நாட்டின் பாரம்பரிய உடையணிந்து கலைஞர்களின் நடனங்களும் வாடிக்கையாளர்களுக்கு விருந்தாக அமைகிறது. உணவு திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒரு மெனு என்ற வகையில் உணவுகள் பரிமாறப்படுகின்றன. ரொம்ப அழகா இருந்தது. சிம்பிளி நம்ம கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. முக்கியமா இந்த டான்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்குறோம், ரொம்ப அழகா இருந்தது. ஈவன் பிரியாணி கூட இருந்தது. இட்ஸ் சிமிலர் டு அவர் ஃபுட் மாதிரியே இருந்துச்சு. சோ நதிங், என்ஜாய் தி ஃபுட். தமிழ்நாட்டுடன் நெருங்கிய தொடர்புடைய மலேசியாவின் பாரம்பரியத்தையும் உணவு பழக்கத்தையும் அறிந்து கொள்ள இந்த உணவு திருவிழா சுவையான வாய்ப்பாக அமைகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli.